இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பால் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறினார் கோத்தபாய ராஜபக்சே. பதவி விலக தகார் என ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய திட்டம். பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் புதிய மனு. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம். வணிக வளாகங்கள் திரையரங்குகளை ஆய்வு செய்ய குழுக்கள் அமைப்பு. கனமழையால் மும்பையில் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தலைநகர் டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்பால் அதிபர் கோத்தபய வெளியேறிய நிலையில் பிரதமர் பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என ரணில் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை பொருளாதார வீழ்ச்சி கடுமையாக பாதித்துள்ள நிலையில் பெட்ரோல் நிலையங்களில் நாள் கணக்கில் காத்து கிடப்பதும் உணவு தட்டுப்பாட்டால் பட்டினி கிடப்பதும் வழக்கமாகிவிட்டது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பள்ளிகள் மேலும் ஒரு வாரம் மூடப்படும் என்றும் நாடாளுமன்றமும் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்நிலையில் எதிர்கால திட்டமிடல் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடன் பெறுவது தொடர்பாக சர்வதேச நிதியத்தின் குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை முந்தைய பேச்சுவார்த்தைகளைப் போல சுலபமானதாக இல்லை என்று தெரிவித்தார். பொருளாதாரத்தை 6 மாத காலத்துக்குள் மீட்க திட்டம் வைத்துள்ளதாக தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க அதனை அதிபரிடம் அல்லது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கலாம் என்றும் தாம் பிரதமர் பதவியை விட்டுக் கொடுப்பதுடன் அமைச்சரவையும் பதவி விலகும் என்றும் ரணில் கூறினார். அனுரவுக்கு பொருளாதார நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வேடிக்கையாக குறிப்பிட்டார். ரணில் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் விடுதலை முன்னணியினர் அவைக்கு வந்திருந்த அதிபருக்கு எதிராக கோத்தபய வீட்டுக்கு போ என்று முழக்கமிட்டனர். பதாகைகளையும் அவர்கள் ஏந்தி இருந்தனர். முன்னாள் பிரதமர் மஹிந்த அருகில் சென்ற ஆளும் தரப்பினர் எங்களுக்கு கோத்தபய வேண்டும் என்று எதிர் முழக்கமிட்டனர். இதனால் கூச்சல் குழப்பம் நிலவியதால் அவைத்தலைவர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அவையை 10 நிமிடங்கள் ஒத்திவைத்தார். இதையடுத்து கோத்தபய அதிர்ச்சி அடைந்தவராக அவையை விட்டு வெளியேறினார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் ரணில் பேசிய விதம் குறித்து சமூக வலைதளங்களில் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்கள் பொருளாதார வீழ்ச்சியால் அவதிப்பட்டு வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்ததாக அவர்கள் பதிவிட்டுள்ளனர். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி திரு பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒற்றை தலைமை விவகாரத்தால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தில் உள்ளது. ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து திரு பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டு அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பு ஏற்க எடப்பாடி திரு பழனிசாமி தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை கோரி எடப்பாடி திரு பழனிசாமி தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. இதேபோல கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு தொடர்பாக திரு பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதற்கிடையே பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் திட்டமிட்டபடி வரும் 11ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகள் பெயரில் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள அழைப்பிதழ்களில் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய 16 தீர்மானங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி இரட்டை தலைமையை ரத்து செய்து ஒப்புதல் பெறுவது, இடைக்கால பொதுச் செயலாளரை நடப்பு பொதுக்குழு கூட்டத்திலேயே தேர்வு செய்வது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்த பொதுக்குழுவின் ஒப்புதலை பெறுவது, உட்கட்சி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்விற்கு கடந்த பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறாததால் அவர்கள் செயல்பட முடியவில்லை என அழைப்பிதழில் தெரிவித்துவிட்டு அதே உட்கட்சி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அறிவித்திருப்பது முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே பொதுக்குழு கூட்டத்திற்கு 15 நாட்களுக்கு முன்பாக அழைப்பிதழை அனுப்ப வேண்டும் என்ற விதிமுறைக்கு மாறாக நேற்று மாலைதான் தமக்கு அழைப்பிதழ் கிடைத்ததாகவும் விதிமுறைகளை பின்பற்றாமல் வரும் 11ஆம் தேதி நடத்தப்படும் பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை அவசர வழக்காக நாளை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கிருஷ்ணன் ராமசாமி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் வகையில் திரு பன்னீர்செல்வம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்.
பொதுக்குழுக்கு வாங்க, பொதுக்குழுல எப்படி உங்களுடைய பலம் என்ன, இபிஎஸ் அண்ணனுடைய பலம் என்ன காமிங்க, அது பொதுக்குழு தொண்டர்கள் வந்து யாரை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கிட்டோம் இதானே இது. ஆனால் 5% கூட இல்லாமல் இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா அது வந்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி. பின்னர் டிஜிபி அலுவலகம் சென்ற திரு ஜெயக்குமார் உள்ளிட்டோர் 11ஆம் தேதி வானகரத்தில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபியிடம் மனு அளித்தனர். இதற்கிடையே திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு ஆல்ஃபி ஜான் வர்கீஸ், அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரித்தார். மாநில கல்லூரி வளாகத்தில் கலைஞர் பெயரில் 2000 பேர் அமரக்கூடிய மாபெரும் அரங்கம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மாநில கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் 3210 பேருக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் உரையாற்றிய அவர், தாம் படித்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். சென்னை மாகாணத்தின் முதல் கல்லூரி மாநில கல்லூரி என்றும், சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுவதற்கு 14 ஆண்டுகளுக்கு முன்பே இக்கல்லூரி தொடங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். விளிம்பு நிலை மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்து மாணவர்கள், புறநகர் மாணவர்கள் அதிகம் படிக்கும் கல்லூரி என்ற வகையில் சமூக நீதி கல்லூரியாக இந்த கல்லூரி திகழ்வதாக திரு ஸ்டாலின் கூறினார். பார்வைத்திறன், செவித்திறன், பேச்சுத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்விக்கு உதவுவதன் மூலம் மனிதநேய கல்லூரியாக மாநில கல்லூரி செயல்படுவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். இத்தகைய பெருமைமிக்க கல்லூரி வளாகத்தில் கலைஞர் பெயரில் 2000 பேர் அமரக்கூடிய மாபெரும் அரங்கம் கட்டித்தரப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்தார். 2000 பேர் அமரக்கூடிய வகையில் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் பெயரால் மாபெரும் அரங்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் 300க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து அவர்கள் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு என்று விடுதி கிடையாது. அவர்களுக்கான விடுதி மாநில கல்லூரி வளாகத்திலேயே அமைத்து தரப்படும். செவித்திறன், பேச்சுத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான எம்காம் படிப்புக்கு தமிழ்நாடு அரசு தற்போது அனுமதி அளித்திருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். பட்டம் பெற்ற பெண்கள் தங்கள் தகுதிக்கேற்ற வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும், திருமணம் ஆனதும் பணிகளை விட்டுவிடாமல் தங்கள் அறிவாற்றலை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தும் சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கல்வி இல்லா பெண்கள் களர் நிலம் என்ற பாரதிதாசனின் பாடலை சுட்டிக்காட்டிய அவர், பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. சென்னையில் தினசரி தொற்று 1000ஐ கடந்துள்ளது. சுமார் 6000 பேர் கொரோனா சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 5254 பேர் வீட்டு தனிமையிலும், 263 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும், 57 பேர் மாநகராட்சி கோவிட் பாதுகாப்பு மையங்களிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இவர்கள் அனைவரும் எந்தவித உயிர் பாதிப்பும் இன்றி நலமுடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடை வீதிகள், அங்காடிகள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், மருத்துவமனைகள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு மக்கள் செல்லும்போது தவறாமல் முகக்கவசம் அணியவும் சமூக இடைவெளியை பின்பற்றவும் அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், திரையரங்குகள், துணிக்கடைகள், வணிக நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிவதை அந்தந்த நிறுவனமே உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் ஆய்வு செய்ய மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு ஆய்வு செய்யும் போது முகக்கவசம் அணியாதவர்களிடம் இருந்து நாளை முதல் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின்படி 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி 2ஆம் தவணை செலுத்திக் கொள்ளாதவர்களும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், முன்களப் பணியாளர்களில் முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது.
மகாராஷ்டிராவில் நேற்று இரவு முதல் கொட்டிய கனமழையால் தலைநகர் மும்பையில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் அங்கு வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இன்று காலையிலும் தொடர்ந்து மழை பெய்ததால் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் செல்வோர் பாதிப்புக்கு உள்ளாயினர். மும்பையில் 12 மணி நேரத்தில் 9.5 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பாயும் குண்டலிகா நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அம்பா, சாவித்ரி, படல்கங்கா ஆறுகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. மும்பை, ராய்காட், ரத்னகிரி, தானே, பால்கர், சிந்துதுர்கம், கோலாப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்வதாலும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதாலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்த முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிஷா மாநிலங்களிலும், தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவிலும், கொங்கன் பகுதியிலும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உல்லம் பகுதியில் கனமழையால் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர். பல இடங்களில் வீடுகள் தரைமட்டமானதாலும் வீடுகளுக்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதாலும் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். உதகையில் உயர்நீதிமன்ற தடையை மீறி பல்வேறு இடங்களில் பாறைகளை உடைத்து மலையை குடைந்து கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரியில் சுமார் 67% வனப்பகுதி உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய உயிர் சூழல் மண்டலமாக இம்மாவட்டம் இருப்பதால் இயற்கை வளங்களை பாதுகாக்க பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பாறைகளை உடைக்கவும் ஆழ்துளை கிணறு மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு அதிகம் ஏற்படுவதால் பாறைகளை உடைக்கவும் மண்ணை வெட்டி எடுக்கவும் உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. உதகையில் வீடு கட்ட மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ள கமிட்டியின் அனுமதி பெற வேண்டும். இதனால் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த சாதாரண மக்கள் வீடு கட்ட அனுமதி கேட்டு 2 ஆண்டுகளாக காத்து கிடக்கும் நிலையில் சில கட்டுமான நிறுவனங்கள் நகரின் பல பகுதிகளில் மலைகளை குடைந்து சாலைகள் அமைத்துள்ளதுடன் பாறைகளை வெடிவைத்து உடைத்து கட்டுமான பணிக்கு பயன்படுத்தி வருகின்றன. இதனால் நீலகிரி மாவட்டத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என எச்சரித்துள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அத்துமீறல்களை நகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினர். பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் இங்கு உள்ளூரில் இருக்கிற அரசியல்வாதிகளை, அதிகாரிகளை, வருவாய்த்துறையினரை, நகராட்சியினரை சரி கட்டிவிட்டு மலைகளையே குடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக ஊட்டியில் ஒரு வீடு கட்டணும், ஒரு கிராமத்தில் இருக்கிறவனா பல ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கு வந்து அனுமதி கிடைக்கிறதுக்காக அவன் அலைஞ்சு திரிய வேண்டியிருக்கு. உயர்நீதிமன்ற தடையை மீறி கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவற்றை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி இம்மாத இறுதியில் வெளியாகும் என்று மத்திய கல்வி வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகள் குறித்த வதந்திகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என அவர்கள் கூறியுள்ளனர். சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் புசாபூரில் கிராம வங்கியின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த குரங்கு முகமூடி கொள்ளையர்கள் கேஸ் கட்டரால் வங்கி லாக்கரை உடைத்து 4,15,00,000 ரூபாய் மதிப்புள்ள 8 கிலோ தங்க நகைகளை அள்ளிச் சென்றுள்ளனர். அப்போது லாக்கரில் தீப்பிடித்து 7,30,000 ரூபாய் பணமும் சில ஆவணங்களும் எரிந்து நாசமாயின. அருகிலுள்ள பெரிய லாக்கரை திறக்க முடியாததால் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் தப்பின. பழைய துணிகளை கொண்டு தடயங்களை கொள்ளையர்கள் அழித்துள்ளனர். கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளது. நேற்று முன்தினம் 16,135 பதிவான தொற்று பாதிப்பு நேற்று 13,086 உள்ளது. கேரளாவில் 3,322 பேரும், தமிழகத்தில் 2,654 பேரும், மகாராஷ்டிராவில் 1,515 பேரும், மேற்கு வங்கத்தில் 1,312 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19 பேர் உயிரிழந்த நிலையில் 12,456 பேர் குணமடைந்துள்ளனர். மருத்துவமனைகளில் 114,475 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தஞ்சையில் இரண்டாவது நாளாக எரிந்து வரும் மாநகராட்சி குப்பை கிடங்கால் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் புகை மூட்டம் சூழ்ந்து மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 15 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை ஆய்வு செய்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, புகை மூட்டத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மாற்று ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்தவர்களின் எண்ணிக்கை 100 கடந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாழ வழியில்லாத 2 குடும்பங்களைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு இன்று வந்துள்ளனர். போலீஸ் விசாரணைக்கு பிறகு மண்டபம் அகதிகள் முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். இலங்கையிலிருந்து இதுவரை 105 பேர் தமிழகம் வந்துள்ளனர். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இடைக்கால தடையை நீக்கக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் முறையிட்ட போது, தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க என்ன அவசரம் என்றும், தகுதியான நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கலாமே என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கு பட்டியலிட்ட 8 தேதியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார். தமிழகத்தை பாண்டிய நாடு, பல்லவ நாடு என இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர், தமிழகத்தை இரண்டாக பிரித்தால்தான் அதிக திட்டங்களை பெற முடியும் என்று கூறினார். தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்தா இன்னும் வந்து எல்லாருக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும், மத்திய அரசினுடைய திட்டங்களை நேரடியாக கொண்டு வர முடியும். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தில் பாஜக தலையீடு இல்லை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் காலராவால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் 1,000 மேற்பட்டோர் காலரா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய திரு ரங்கசாமி, பொதுமக்களுக்கு சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வரலாற்றில் முதல் முறையாக ஒருநாள் காணிக்கை வசூல் 6 ரூபாயை கடந்துள்ளது. நேற்று காலை சுப்பிரபாதம் முதல் இரவு ஏகாந்த சேவை வரை 77,907 பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். அவர்கள் 6,18,00,000 ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளனர். திருப்பதி கோயில் வரலாற்றில் 2012 ஏப்ரல் 1 தேதி வசூலான காணிக்கை 5,73,00,000 ரூபாயே அதிகபட்ச காணிக்கையாக இருந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன விழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 2 பிறகு நடைபெற்ற தேரோட்டத்தில் 1,000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாளை காலை சுவாமிக்கு மகாபிஷேகம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து நடைபெறும் திருமஞ்சன தரிசன நிகழ்வில் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதரராக நடனமாடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 100 புள்ளிகள் சரிந்து 53,134 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 25 புள்ளிகள் குறைந்து 15,811 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரணம் சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்து 38,440 ரூபாயாகவும், 1 கிராம் 4,805 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 64.50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்பால் அதிபர் கோத்தபய வெளியேறிய நிலையில் பிரதமர் பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என ரணில் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.